காலையில எழுந்ததுமே கணக்கு எழுத உட்கார்ந்துட்டீங்களா? டேய், கணக்கு பார்த்தா தானடி நாம செய்யற தொழில் சரியா இருக்கா இல்லையான்னு தெரியும். மா, மா, ஒரு காபி மா. ஏண்டி, காபி கூட நீ போட்டு குடிச்சுக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் அம்மா 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 தானா? என்னதான் இருந்தாலும் அம்மா போட்டு தர காஃபிய அம்மா கையிலே வாங்கி குடிக்கிற அந்த டேஸ்ட் வருமா? எது சொன்னாலும் இந்த மாதிரி ஐஸ் வச்சு பேசி என்கிட்டயே வேலை வாங்கிடு. இரு போட்டு எடுத்துட்டு வரேன். அமளி, அஞ்சலி, என்னப்பா இங்க வாடா. நேத்து கலெக்ஷன் என்னாச்சுன்னு பாத்தியாமா? எங்கப்பா, நேத்து மூச்சு விட கூட நேரம் இல்ல. இதுல கலெக்ஷன் எங்க பாக்குறது? சரி இந்தா இப்ப பாரு. வாவ், என்னப்பா இது? இப்படி ஒரு கலெக்ஷனை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இத்தனைக்கும் நேத்துக்கு நான் கூட கடைக்கு வரவே இல்லை. எல்லா வேலையும் நீங்க தானே இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சீங்க. நிச்சயமாவே பெரிய கலெக்ஷன் தான்ப்பா. எல்லாம் ராஜா வந்த ராசிங்க. உண்மைதான் பவானி, உண்மையிலேயே அந்த பையன் கைராசிக்காரன் தான். கைராசி மட்டும் இல்லங்க, மொகராசியும் கூட தான். அந்த தம்பி முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படி பிடிச்சு போச்சுங்க. எனக்கும் தான் பவானி. என்னை இடிச்சது அந்த பையன் தான் அஞ்சலி சொன்னதும் அது பொய்யா இருக்கணும்னு தான் நானே நினைச்சேன்னா பாத்துக்கையே. ஏங்க, நம்ம அஞ்சலி படுத்துற பாடு இருக்கே, வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் நம்மள ஒரு வழி பண்ணிருப்பான். குலம் வழிதான் குணம்னு சொல்லுவாங்க பவானி. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் நல்ல விதமா தான் நடந்துக்குவான். தான் மேல தப்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான்னா பாத்துக்கே. இப்படி ஒரு புள்ளைய மகனா பெத்தவங்களுக்கு தான் பெருமை. அந்த புள்ளைய மருமகன் ஆக்கிக்கிறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? ராஜா, 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 டேய் ராஜா, என்ன அப்படி என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? சரி, கோயில் கட்டுற விஷயமா ஒரு சபதியை சந்திக்கணும். அவர் வர சொல்லிருக்காரு, நான் போறேன். நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்றது எதையாவது காதுல வாங்குறியா இல்லையா? வந்துட்டமா, நீங்க போய் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். எடுத்து வைக்கவா? என்ன சொல்ற? சாப்பிடுதானே கூப்பிடுறீங்க, நான் வரேன், போங்க. ராஜா, நீ எங்க இருக்க? நான் உன்னை கூப்பிட்டது கோயில் கட்டுற விஷயமா? நீ வேற எதையோ சொல்லிட்டு இருக்க. நான் கூட அதாம்மா சொன்னேன், சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அதெல்லாம் அவரை பார்த்துட்டு வந்த பிறகு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா. சரி, நான் கீழே வெயிட் பண்றேன், நீ ரெடி ஆயிட்டு வந்துரு. வந்துடுறம்மா, நீங்க போங்க. எந்த நேரமும் ஆபீஸ் சிந்தனையிலே இருக்காது. மனுஷனுக்கு ரெஸ்ட்ங்கிறது அவசியம். சீக்கிரம் வா. தலைமுழுக்க இருக்கிறது அஞ்சலிமா, ஆபீஸ் வேலை இல்ல. கழுத்து நெறித்து கொலை. என்ன சகல பேப்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அடடே, வாங்க சகல, உட்காருங்க. என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? ஒண்ணும் இல்ல சகல, வீட்டுக்கு வந்த அப்படியே உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா எல்லாம் வரமாட்டீங்களே, ஏதாவது விஷயம் இருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சகல, சும்மாதான். அப்புறம் எப்படி இருக்கீங்க சகல? என்ன சகல, என்னென்னமோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. தினமும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அங்க பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல சகல. அது நம்ம ஐஸ்வர்யா முன்னால பர்சனலா பேச முடியாதுல்ல, அதான் இங்க வந்த. இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு? ஏதாவது வில்லங்கமா இருக்குமோ? பர்சனலாவா? பர்சனலா பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு சகல? அது ஒண்ணும் இல்ல சகல, ஒரு பிசினஸ் ஒண்ணு வந்திருக்கு, நான் வேற ஒருத்தரோட பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல பிசினஸ், ஒண்ணு போட்டா ரெண்டு கிடைக்கும். என்ன கள்ள நோட்டா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சகல. ஒண்ணு போட்டா ரெண்டுன்னு கள்ள நோட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒருவேளை அது ஒன்னு நினைச்சேன். அது இல்ல சகல, இது நல்ல பிசினஸ், ஷேர் ட்ரேடிங் பிசினஸ். ஷேரை வாங்கி போட்டு மார்க்கெட்டோட ஏத்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி தட்டி விட்டா போதும். கேள்விப்பட்டிருக்கேன் சகல, நல்ல பிசினஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா ஏமாந்தா மொத்தமா போயிரும் சொல்லுவாங்களே. நான் போய் ஏமாறுவேனா சகல? அதானே, நீ அடுத்தவங்கள ஏமாத்துறவனாச்சே. பெரிய கம்பெனி ஷேர் ஒண்ணு கம்மி விலைக்கு வந்திருக்கு, வாங்கி போடலான்னு பார்த்தா ஒரு 5 லட்சம் ரூபா குறையுது. அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். என்கிட்டயா? ஆமா சகல, என்கிட்ட அவ்வளோ இருக்காத சகல, ஒரு 3 லட்சம் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பத்தாது. சரி சகல, 3 லட்சத்தை இப்ப கொடுங்க, 2 அப்புறமா புரட்டி கொடுங்க. புரட்ட முடியுமான்னு தெரியல, இப்போதைக்கு 3 லட்சம் இருக்கு, அது வேணா தரேன். சகல சிக்கிட்டான். சிக்கல் மாட்டி விட்டுருவாரோ? முடியலன்னா பரவாயில்ல, விடுங்க சகல, நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்களேன். ஸ்லோ வாங்க. ஃபாஸ்டா போய் அந்த பீரோல ஒரு கவர் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வாமா. சகலுக்கு ஏதோ எமர்ஜென்சியாமா, நாளைக்கு பணம் வந்ததுன்னா வட்டியை போட்டு கொடுத்துட மாட்டாரா? வராத பணத்துக்கு வட்டி எங்கடா நான் போட்டு கொடுக்க போறேன், அசலுக்கே அல்வா தான். நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே கேட்டிருந்தா மொத்தமா 5 லட்சத்தை கொடுத்துருப்பாங்களே. கொடுத்துருப்பாதான், ஆனா உங்களுக்கு எதுக்கு நான் புது பிசினஸ்னு முட்டுக்கட்ட போடுவாளே, அதனாலதான் கிடைக்கிற இடத்துல வந்து கேக்குறேன். ஓ ஆமா, அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல இனிமேதான். என்னங்க இந்தாங்க இந்தாங்க சகல, இதுல 3 லட்சம் இருக்கு, எண்ணி பாத்துக்கங்க. அதெல்லாம் தேவையில்ல சகல, உங்க சொல்ல விட எண்ணிக்கையா முக்கியம், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. சரி நான் கிளம்புறேன் சகல, அங்க ட்ரேடர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன், வரேங்க. என்னங்க அவரு கேட்டத உடனே தூக்கி கொடுத்துட்டீங்க? எல்லாம் காரணமா தான் சுலோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவனும் நானும் சமம், ஆனா இப்போ அவன் நமக்கு கடங்காரன். இவரு இதெல்லாம் ஃபியூச்சர்ல நமக்கு எங்கேயாவது ஹெல்ப் ஆகும். என்னங்க சொல்றீங்க? எப்படியும் ட்ரேடிங்ல அவன் பணத்தை தொலைக்க தான் போறான். ஐயோ, அப்ப நம்ம பணம் இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சுட்டா போச்சு. அந்த கையெழுத்த வச்சு நம்ம என்னங்க பண்றது? நாளைக்கு ராஜாவுக்கு பொண்ணு யாருன்னு போட்டி வரும்போது அந்த பத்திரம் தான் அவனை பழி வாங்க போகுது. கடங்காரம் பொண்ணா நம்ம பொண்ணான்னு கேப்பன்ல. ஐஸ்வர்யாவோட மானத்தை எல்லார் முன்னாடியும் வாங்குவேன்ல, ராஜா மனசை போட்டு குழப்புவோம்ல. அந்த 5 லட்சம் ரூபாய் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வாய்ப்பு இது. இத நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? ஏங்க உங்க கற்பனை குதிரையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவர் ட்ரேடிங் பண்ணதான் பணத்தை வாங்கிட்டு போறாருன்னு யாருக்குங்க தெரியும்? அந்த பணத்தை வச்சு நமக்கு எதிராக ஏதாவது வேலை பண்ணா என்னங்க பண்ண முடியும்? சொந்த செலவுல நமக்கு நாமே சூனிய வச்ச மாதிரி ஆயிடும். நமக்கு எதிராவா என்ன வேணாலும் நடக்கலாங்க. கேசவனை மட்டும் நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ஐயோ 3 லட்சம் அவுட்டா? இப்போ என்ன பண்றது சுலோ? பணத்தை கொடுத்துட்டேனே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் யோசிக்கலாம். சரி கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். எதிரிக்கே ஹெல்ப் பண்றாரு, இப்படி ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் பிரகதியை ராஜாவுக்கு கட்டி வைக்க போறேனோ தெரியல. கடவுளே. என்ன தேடுறீங்க? யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். யாராவதுனா அது உனக்கு தானே தெரியும். இந்த பணத்தை உன் புருஷனோட ஆபரேஷனுக்கு கேக்குறியோ இல்ல வேற எது கேக்குறியோன்னு யாருக்கு தெரியும்? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீ இதான் அப்படி பேச வைக்கிற. அந்த விஷயம் ஹாஸ்பிட்டலோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா 23 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பணம் கேட்டு வந்து நிக்கிற. நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு புருஷனை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லுவ, நாளைக்கு புள்ளைய காப்பாத்துறதுக்குன்னு சொல்லுவ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஐயோ நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க, எனக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல வச்சு உனக்கு ஏதாவது உதவி தேவைனா என்னை எப்ப வேணாலும் வந்து பாருன்னு சொன்னதுனால உங்களை வந்து நான் பார்த்தேன். நீ வரது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ எந்த காரணத்துக்காகவும் ஜமீன் வீட்டு பக்கம் வரவே கூடாது. என் புருஷன் பொழைச்சிட்டா எனக்கு வேற என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற பக்கம் நான் வரவே மாட்டேங்க. சரி சரி இந்தா, இதுல 3 லட்சம் ரூபா இருக்கு. $5 லட்சம்ல கேட்டேன். இந்த 3 லட்சத்தை வச்சிக்கிட்டு நான் என்னங்க பண்ணுவேன்? அவசரப்படாத. என்னால இப்ப இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சது. முதல்ல இத எடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல கட்டி ஆபரேஷனுக்கான வேலையை ஆரம்பிக்க சொல்லு. 2 லட்சத்தை நான் சீக்கிரமா புரட்டி கொடுத்துறேன். ஜமீன் வீட்ல இருக்க என்கிட்ட கோடி கோடியா இருக்குன்னு நினைச்சிடாத. நானும் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான். இந்த பணத்தையே நானே கடனா தான் உனக்கு வாங்கி தரேன். ம், வாங்கிக்கோ. இந்தா புடி. இது என்ன புது கதையா இருக்கு? ட்ரேடிங்னு கதையை விட்டுட்டு யாரோ தெருவில் போற பொம்பளைகிட்ட காசை கொடுக்குறான். பாரு, எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. வீட்டு பக்கம் வந்துடாத, புரியுதா? மீதி பணம் பணம் வந்தோடனே நானே கால் பண்றேன். முதல்ல நீ கிளம்பு போ. யாராவது பாத்திர போறாங்க போ. ஊரையே பிளாக்மெயில் பண்றவன்னா என்ன ஒருத்தி பிளாக்மெயில் பண்ணிட்டாளே. இதோட முடிச்சிட்டானா ஓகே. ஒருவேளை தொடர்ந்து வந்து பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டா? அப்படி வந்தா நாம நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். யார் இந்த பொம்பளை? இதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே. கேசவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்றான். இல்ல பண்ண தப்ப மறைக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இவன் ஐஸ்வர்யா கிட்ட பணத்தை கேட்காம நம்ம கிட்ட பணத்தை கேட்டிருக்கான். கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸ்கூட்டி சாவி வண்டியிலே விட்டுட்டனோ? இது யாரு புது முகம்? அறிமுகமே இல்லாம ஏன் வண்டியில காத்து இருக்கிறது? தள்ளிட்டு போடி. எங்க அத்தைய வாடி திட்டுற. மறுபடியும் இப்படி சந்தோஷமா பார்க்க முடியாதுல்ல? அம்மா, எதுக்காக என் வண்டியில காத்திறக்கி விட்ட? எங்க அத்தைய நீ கோவில்ல வச்சு. ஓ, அந்த கோஷ்டியா? உன் அத்தை தப்பு பண்ண யாரும் கேட்க கூடாது. கேட்டா இந்த மாதிரி பண்ணுவீங்க. குடும்பமே அப்படிதான் இருக்கு. டைம் ஆச்சு, நான் போணும். என் வண்டி எப்படி பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னா எப்படி? நான் பண்ணதுக்கு என்ன சாட்சி? மனசாட்சி தான் முத சாட்சி. அது உன்கிட்ட இல்ல, என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு. பாக்குறியா? இந்த சாட்சி ஓகேவா? என் வண்டிக்கு நீதான் காத்தேத்தி தரணும். அதை எப்படி ஏத்த முடியும்? ஏன் முடியாது? நீ வண்டியை தள்ளிட்டு வர. தள்ளிட்டு வான்னு சொல்றேன்ல. என்னால தள்ள முடியல. தள்ள முடியலையா? காத்து இறக்கி விட தெரிஞ்சதுல தள்ளு. ஃபாஸ்ட். என்னம்மா? காத்து புடிச்சு கொடுங்கண்ணா. சரிம்மா. சேட்டை பண்ணாத, நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போ. என்ன சொல்ற? ஆமா அத்த, அவளேதான். எத்தனை கிலோமீட்டர் வண்டியை தள்ள சொன்ன தெரியுமா? அவ சொன்னான்னு நீ ஏன் தள்ளிட்டு போன? ஐயோ அத்த, அவ டயர் காத்து புடுங்கி விட ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையும் மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கா. அதை வச்சுக்கிட்டு அவளால என்ன பண்ண முடியும்? நீ பாட்டுக்கு வண்டியை விட்டுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதானே? இல்ல அத்த, அன்னைக்கே அவ கோவில் என்ன சொன்னா, நீங்க என்ன பண்ணாலும் அது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் போடுவேன்னு சொன்னால. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா நம்ம ஜமீனுக்கு தானே அசிங்கம். அதான் இதெல்லாம் நான் செஞ்சேன். நீ யார் வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுமா அவ அப்படி பண்ணா? என்ன அத்த, நீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சே உங்களை அவ அவமானப்படுத்தினா என்ன விட்டுருவாளா அவ? வர வர அவளுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. என்கிட்ட மோதுனா இப்ப உன்கிட்ட மோதுறாளா? அத்த, நம்ம யாருமே அவகிட்ட போகாம இருக்கிறதா நமக்கு நல்லது. என்ன சொல்ற? அப்ப அவளுக்காக என்ன பயந்து ஓடி ஒளிய சொல்றியா? ஆஹா, இந்த ஐஸ்வர்யா யாருன்னு அவளுக்கு இன்னும் புரியல. கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன்.